ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு விஷால் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தொகுதியான ஆர்கே நகரில் டிசம்பர் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இடைத்தேர்தலில் திமுக, அதிமுக, டிடிவி தினகரன் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதற்கான வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று வருகிறது. மனு மீதான பரிசீலனைக்காக காலையே நடிகர் விஷால் ஆர்கே நகர் தொகுதிக்கு வந்துவிட்டார். ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் தொகுதியில் தங்கிய விஷால் அங்கிருந்தபடியே நிலவரங்களை கேட்டறிந்தார். மனு பரிசீலனையின் போது சுயேட்சிகளின் மனுக்கள் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டன. 32 சுயேட்சிகளின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 39 பேரின் மனுக்கள் இதுவரையில் ஏற்கப்பட்டுள்ளன. 72வது மனுவாக பரிசீலிக்கப்பட்ட விஷாலின் மனு நிறுத்தி வைக்கப்பட்டது. முன்னதாக வங்கிக் கணக்கை விஷால் சரிவர தாக்கல் செய்யவில்லை என்று கூறி திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் விஷாலின் மனுவை நிராகரிக்க வலியுறுத்தினர். இந்நிலையில் விஷால் மனு மீதான பரிசீலனை 2.5 மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இறுதியில் விஷாலின் வேட்புமனுவை நிராகரிப்பதாக தேர்தல் அதிகாரி வேலுச்சாமி அறிவித்தார். வேட்புமனுவை தாக்கல் செய்பவரை அந்த தொகுதியைச் சேர்ந்த 10 பேர் முன்மொழிய வேண்டும் என்பது விதி. விஷாலை 10 பேரில் 2 பேர் முன்மொழியவில்லை என்று கூறி வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். விஷாலை முன்மொழிந்து முதல் கையெழுத்து போட்ட சுமதி மற்றும் 9வது கையெழுத்து போட்ட திலீபன் ஆகியோர் கையெழுத்து போடவே இல்லை என்று பின்வாங்கிவிட்டனர். இந்நிலையில் அவர்கள் இருவரும் மிரட்டப்பட்டதற்கான வீடியோ ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக விஷால் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். தேர்தல் அதிகாரியிடம் இதை முறையிட்ட விஷால் அங்கு தர்ணாவில் ஈடுபட்டு வந்தார். இதனால் ஆர்கே நகரில் பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. தர்ணாவில் ஈடுபட்ட விஷாலை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.